அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, டுவெல்த்து பிஸ்னஸ் மேத்ஸ். டுவெல்த்து பிஸ்னஸ் மேத்ஸில் ஒன் மார்க் குவஸ்டின், ஷார்ட்கட் மெத்தட். இது வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட்கட் மெத்தடில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இதனுடைய டீட்டெயிலில் வந்து பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா, டுவெல்த்து பிஸ்னஸ் மேத்ஸ் ஒன் மார்க் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இந்த மூணு மட்டும் போட்டிருக்கு. ஃபோர்த் சாப்டரில் ஒரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் மட்டும் போட்டிருக்கு. தென் த ரிமைனிங் ஐ வில் டூ. பிஃபோர் தட் ஷார்ட்கட் மெத்தட் வந்து பார்த்துக்க, இதுக்கு இதுதான் அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னா எக்ஸாமில் சீக்கிரம் மார்க் பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் தெரிஞ்சுக்கணும் எப்படி அந்த ஆன்சர் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் இதையும் வந்து நீ ஷார்ட்கட் மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு இது ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஆன்சர்ஸை மார்க் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் ஏ, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 தென் த ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ஸ் அப்படின்னா, இது ஒரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் தோணும். நான் எனக்கு தோணுன விதத்தில் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேறு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே 1, 2, 3 ஒரு ஆர்டராக இருக்கா, முன்னாண்ட ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாம். அப்போ 0, 1, 2, 3 அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படியும் வச்சுக்கலாம். அதர்வைஸ் ஏ வந்து ப்ளஸ்ஸு, ஏ டிரான்ஸ்போர்ஸ் வந்து மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கேன்சல், அப்போ ஆன்சர் வந்து 0. இன் தட் வே ஆல்சோ யூ கேன் ரிமெம்பர். கம் டு த செகண்ட் க்வெஸ்சன், த ரேங்க் ஆஃப் எம்பிஎன் மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலிமெண்ட் ஆர் யூனிட்டி. இங்கே யூனிட்டின்னு வருது. யூனிட்டி அப்படின்னாவே ஒன்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு உறுப்பும் ஒன்று அப்படின்னு வருது. அப்போ இதனுடைய ஆன்சரும் ஒன்று. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டானது. ஸோ இதில் எப்படி ஞாபகம், ஃபைண்ட் த வேர்டு யூனிட்டி, யூனிட்டின்னு பார்த்தா ஒன்று. ஸோ ஆன்சரும் ஒன்று. அடுத்தது, இஃப் டி ஈக்குவல் டு திஸ் ஒன் இஸ் எ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அட் ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து கரெக்ட் ஆன்சர். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, இப்போ இது இதுவும் செப்பரேட் பண்ணு. வாட் இஸ் 8 - 4? 4 இங்கே இருக்கா? 4. தென் இது இதுலேயும் பாரு, வாட் இஸ் 6 - 2? 4. ஸோ இதை விட வேறு மெத்தட் இதில் பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு செப்பரேட் பண்ணாலும் 4 வருது, இந்த ரெண்டு செப்பரேட் பண்ணாலும் 4 வருது. ஸோ இந்த வே யூ கேன் ரிமெம்பர் திஸ். ஒன்ஸ் அகேன் ஐ டெல் யூ, இங்கே இதனுடைய ஆர்டர் வந்து லைனாக இருக்கிற மாதிரி 0, 1, 2, 3. ஸோ இந்த ஜீரோவை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து யூனிட்டின்னு வர்றதுனால 1 சூஸ் பண்ணுறோம். இது ரெண்டு செப்பரேட் பண்ணி, இது ரெண்டு செப்பரேட் பண்ணி ஈக்குவலாக வர்றதுனால யூ ஆர் செலக்டிங் 1/4. நான் க்வெஸ்சன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 2008 தென் ரோ ஆஃப் ஏ வந்து 0, 1, 2, 3 அப்படின்றது. இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் இது வந்து 2/2, இதனுடைய ஆர்டர் வந்து 2/2, அந்த வழியில் ஞாபகம் வச்சுக்கலாம். அதர்வைஸ் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்ம 0 வந்து வேண்டாம். அதேமாதிரி 8 வந்து கிரேட்டர் நம்பர், அதுவும் வேண்டாம். 2ங்கிறது ஸ்மாலர் நம்பர், அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 0 வேண்டாம், 8 லார்ஜராக இருக்கா அதையும் விட்டு, அப்போ 2 வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வழியில் ஏதோ ஒரு வழியில் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று வந்து இட் இஸ் ஏ 2/2 மேட்ரிக்ஸ், இங்கே 2 வந்து இருக்குது. அடுத்தது வந்து 0 வந்து வேண்டாம், ரேங்க்கில் 0 வேண்டாம். 8 நம்ம கிரேட்டராக இருக்கா அதையும் விட்டு, ஸோ 2 வந்து பாசிபிள்னு சொல்லி வச்சுக்கோ. அடுத்தது, த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இதனுடைய இது இது ரொம்ப ஈஸியானது. இதை ஆட் பண்ணிக்க, 1, 2, 3 இதை ஆட் பண்ண என்ன வருது? 3. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ண என்ன வருது? 3. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து டி. வேறு மெத்தட் நமக்கு தேவையே இல்லை, இதான் ஈஸியாக இருக்குது. அப்படி ரிமெம்பர், 1 + 2 + 3, 1 + 1 + 1 இது 3. அடுத்தது, த ரேங்க் ஆஃப் த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன, இது வந்து ஃபார்முலா, இது ஜஸ்ட்டு பி. ஏன்னா இதில் வேறு வழியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னுடைய ரேங்க் வந்து என். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ரிமைனிங் சம் பார்க்கலாம்.